வெல்கம் டு ஆல். இப்ப நம்ம பார்க்க போறது சிவகார்த்திகேயன், நயன்தாரா, துருவ விக்ரம் படத்தோட அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நியூஸ்குள்ள போகலாம். விஜய் தேவர்கொண்டா நடித்து நல்ல வரவேற்பு பெற்ற படம் அர்ஜுன் ரெட்டி. இந்த படம் தமிழ்ல வர்மா என்ற தலைப்புல ரீமேக் செஞ்சாங்க. சியான் விக்ரம் அவர்களின் மகன் துருவ் விக்ரம் கதாநாயகனாக அறிமுகமாகும் இந்த படத்தை இயக்குனர் பாலா அவர்கள் இயக்குனாரு. அர்ஜுன் ரெட்டி படத்தில் இருந்த உயிரோட்டம் வர்மா படத்தில் இல்லை என இயக்குனர் பாலா இயக்கிய வர்மா படத்தை கைவிடுவதாக சில நாட்களுக்கு முன்பு தயாரிப்பாளர் அறிவித்தார். மேலும் வேறு ஒரு இயக்குனரை வைத்து இயக்குவோம் என தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது இந்த படத்தை இயக்குனர் கிரிசாயா இயக்குகிறார் எனவும், துருவ் விக்ரம் கதாநாயகனாக தொடர்கிறார் எனவும் படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. துருவ் விக்ரம்க்கு ஜோடியாக வனிதா சந்து நடிக்கிறாங்க. இந்த படத்திற்கு ஆதித்யா வர்மா என தலைப்பை மாற்றியுள்ளனர். எல்கேஜி படத்திற்கு பிறகு பிரியா ஆனந்த் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமாயிருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இரட்டை வேடத்தில் நடித்து திரைக்கு வர இருக்கும் படம் ஐரா. இயக்குனர் சர்ஜுன் இயக்கிய ஐரா படத்திற்கு யூபிஏ சர்டிபிகேட் பெற்றுள்ளது எனவும், மார்ச் மாதம் இந்த படத்தை வெளியிட உள்ளதாகவும் போன அப்டேட்லயே பார்த்தோம். தற்போது இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வெளியாயிருக்குங்க. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடித்த ஐரா படம் மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெளியாக போவதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. கலையரசன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் இந்த படத்திற்கு ஹிப்ஹாப் தமிழா இசையமைச்சிருக்காரு. நடிகர் சிவகார்த்திகேயன் மிஸ்டர் லோக்கல் படத்திற்கு பிறகு இயக்குனர் ரவிக்குமார் இயக்கத்திலும் இயக்குனர் பி எஸ் மித்ரன் இயக்கத்திலும் அடுத்ததாக இரண்டு படங்களில் நடிக்க உள்ளார்னு போன அப்டேட்லயே பார்த்தோம். இயக்குனர் ரவிக்குமார் இயக்கும் SK-14 படத்தின் படப்பிடிப்பு 60% காட்சிகள் நிறைவடைந்தது. தற்போது இந்த படத்தின் 3வது ஷெடியூல் சென்னையில் சமீபத்தில் தொடங்கியிருக்காங்க. இந்த படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஜோடியாக ரகுல் பிரீத் சிங் நடிக்கிறாங்க. பி எஸ் மித்ரன் இயக்கும் SK-15 படத்தில் கல்யாணி பிரியதர்சன் சிவகார்த்தியன் அவர்களுக்கு ஜோடியாக நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடைபெறுதுன்னு போன அப்டேட்ல பார்த்தோம். தற்போது SK-15 படக்குழு கதாநாயகியை அறிவித்துள்ளனர். SK-15 படத்தில் கல்யாணி பிரியதர்சன் நடிக்க போவதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தை ஆகஸ்ட் மாதம் வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளனர். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம விசா ரிவ்யூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல பார்க்கலாம்.